ஒடுக்கப்பட்ட பாட்டாளி மக்களுக்காக அவருடைய உயர்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா ராமசுவாமி படையாச்சி அவர்களுடைய திருவுருவ படத்தை சட்டமன்றத்தின் அவையிலே திறந்து வைத்ததிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் சட்டசபையில் அங்கு வகித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த செயல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. அதே நேரம் மற்றொன்றையும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகின்றேன். கடலூரில் ஏறக்குறைய கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற ஐயா ராமசுவாமி படையாச்சி அவர்களுடைய மணிமண்டபத்தை உடனடியாக திறப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். சார், மத்திய அரசு தமிழகத்தில் தொடர்ந்து காஞ்சிபுரத்திலே 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களுக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய அத்திவரதர், அங்கிருக்கக்கூடிய தெப்பக்குளத்திலிருந்து எடுக்கப்பட்டு இன்று 19வது நாளாக மக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தரிசனம் கொடுக்கக்கூடிய அத்திவரதரை தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் தினசரி வருவது ஒரு வாடிக்கையான ஒன்றாக மாறியிருக்கின்றது. இத்தகைய நிலையில் அங்கிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் தரிசனத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் தரிசனத்தை முடித்துவிட்டு சென்றிருக்க முடியும். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பார்க்கும்போது ஒரு சாதாரண திருவிழாவுக்கு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் கூட முறைப்படி அங்கு செய்ய முடியாத நிலையில் இருந்ததை பார்த்து வேதனைப்பட்டேன். அங்கு தரிசனத்துக்கு வந்து தெய்வ நம்பிக்கை இல்லாத மனநிலை கொண்டவர்களும் கூட அத்திவரதரை பார்த்து தரிசித்து அருள் பெற வேண்டும் என்று வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அரசியல் கட்சியைச் சேர்ந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பல பேர் போயிருக்கிறாங்க. துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் யாரும் இதுவரைக்கும் போனதாட்டு எனக்கு தெரியலை. தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக சில அமைச்சர்களை அங்கு அனுப்பி பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். 2 நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய துயர சம்பவங்கள் மிகவும் வேதனை தரக்கூடிய ஒன்று. இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நடக்காமல் தடுக்கக்கூடிய வகையில் நிர்வாகம் கவனம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய விளம்பரம், மாவட்ட ஆட்சியாளருடைய பெயரில் வந்திருக்கக்கூடிய விளம்பரம் ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்திற்கு தலைகுனிவு. தரிசனத்துக்கு வரக்கூடிய மக்களை வேண்டாம்னு சொன்னதுக்கு மாவட்ட ஆட்சியாளருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எந்த அதிகாரத்தின் கீழ் நீங்கள் இந்த வார்த்தையை விளம்பரத்தை பண்ணீங்க? யார் உங்களுக்கு அறிவுறுத்தினது?
வரக்கூடிய பக்தர்களை வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு மாவட்ட ஆட்சியாளர் எப்படி சொல்ல முடியும்? வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். வசதிகளை நீங்கள் செய்து கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் முறைப்படி தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கணும். நான் நம்புகின்றேன் தமிழக அரசாங்கத்திற்கு, தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த விளம்பரம் குறித்த முன் அறிவிப்பு கிடைத்திருக்காது என்று நான் நம்புகின்றேன். தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். ஒரு மாவட்ட ஆட்சியாளர் தன்னுடைய மாவட்டத்தில் வரக்கூடிய 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு விழாவை அவரால் நிர்வகிக்க முடியாத அளவுக்கு அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மாவட்ட ஆட்சியாளராக இருக்கட்டும், ஆனால் சிறப்பு அதிகாரிகள் உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும். காவல்துறையினர் அதிகப்படியாக அங்கு போடப்பட வேண்டும். சில காவல்துறையினுடைய அதிகாரிகள் அந்த நுழைவுச் சீட்டுகளை வாங்கி தவறாக பயன்படுத்துறதெல்லாம் இன்றைக்கு இப்போது சமூக ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருப்பது வந்து அவமானம். இதெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகத்தை உடனடியாக தமிழக அரசாங்கம் வற்புறுத்த வேண்டும். கொடுத்த அந்த விளம்பரத்தை திரும்ப பெற்றே ஆக வேண்டும். தமிழகம் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகமாக இருந்தாலும் சரிதான், ஆந்திரமாக இருந்தாலும் சரிதான், கேரளமாக இருந்தாலும் சரிதான், மொத்தம் 48 நாட்கள் அத்திவரதர் வந்து வெளியே இருக்கிறார். இன்னைக்கு 19 நாள் தான் ஆச்சுது. எஞ்சியிருக்கக்கூடிய நாளில் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கூட கும்பாபிஷேகத்தைப் போல அலை அலையாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், தரிசனத்தை எப்படி இலகுபடுத்த முடியும் என்பதை பற்றி உடனடியாக தமிழக அரசாங்கம் யோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிர்வாகம் எப்படிப்பட்ட தரிசனத்திற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள் அதை உடனடியாக செய்யணும். நகரத்துக்குள்ளால இடம் இல்லை, நகரத்துக்கு வெளியே இடம் இருக்குது, அங்கே உடனடியாக டெண்டுகள் போடப்பட வேண்டும். பக்தர்கள் வரக்கூடியவர்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கு ஏற்பாடுகள். வயசானவங்க வரக்கூடாது சார், 40 வருஷத்துக்கு ஒருக்க தான் அவரை பார்க்க முடியும், அத்திவரதரை தரிசனம் பண்ண முடியும். வயசானவங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வரதான் செய்வாங்க, அவங்களுக்கு தரிசனத்துக்கான ஏற்பாடு செய்து கொடுக்கணும். காஞ்சிபுரத்துக்கு வெளியே, நகரத்துக்கு வெளியே உடனடியாக தற்காலிகமான கொட்டகைகள் அமைக்கப்பட்டாக வேண்டும். அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், உணவு ஏற்பாடு தேவைப்பட்டுச்சுனா உணவு ஏற்பாடுகள், இது எல்லாமே செய்து கொடுக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் ஏற்பாடு செய்யணும். முன்பதிவு வந்து எப்படி ஆன்லைனில் பண்ணுறாங்களோ அதே போல் முன்னால் வந்தவங்களுக்கு முன்னாடி வந்து தரிசனம் கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகள் வேணால் திருப்பதியிலிருந்து நிர்வாகத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வரணும். அவங்கள அது கொஞ்ச நாள் கேட்கலாம், இதில் ஒன்று தப்பு ஓட்டும் கிடையாது. நாம் எல்லா இதுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள்ட்ட இருக்க முடியாது. அவங்கள அழைச்சி அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க, இந்த ஒரு 10-20 நாளைக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. நமக்கு தேவை வந்து எல்லாருக்கும் தரிசனம், அதை தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி பொய்யை சொல்லிட்டு தான் அவங்க வந்து போய் பாப மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என் பாவத்தெல்லாம் தீர்த்துறையான்னு சொல்லிட்டு 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய பத்தி ஒருத்தர்கிட்டையும் மற்றவங்கள்ட்டையும் போய் கோயிலாக போய் பாவத்தை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் எந்த ஹிந்தி திணிக்கைக்கு எந்த அரசாங்கம் முயற்சி பண்ணது? நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நேரடியான பதிலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களோ அல்லது பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களோ எனக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தமிழ்நாடு முழுக்க மைல்கல்களில் வந்து ஹிந்தியில் எழுத சொன்னது பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசு ஆணை பிறப்பித்ததுன்னு சொன்னாங்க. நான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கும்போது தெளிவாக அந்த ஆணைகள்லாம் எடுத்து காமிச்சேன். அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது அவர் பிறப்பித்த ஆணை. இப்போ ஹிந்தியை திணிக்கிறது யாரு? திராவிட முன்னேற்ற கழகமா? அவருடைய தலைவர்களா?
பாரதிய ஜனதா கட்சியா நீங்க செய்த பாவங்கள் நாங்கள் சுமக்க வேண்டிய நிலைமையில் இருந்துட்டுக்கிறோம். எந்த ஒரு காரணத்தை கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் பிரதமர் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தமிழக மக்கள் மீது திணிக்க மாட்டார்கள், அதில் குறிப்பாக தமிழுக்கு இந்த பிரதமரை விட்டால் வேறு எந்த பிரதமரும் இவ்வளவு மரியாதை கொடுத்தது கிடையாது. தமிழை தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடக்கூடிய ஒரு பிரதமர் உண்டு என்று சொன்னால் பெருமையோடு அது பிரதமர் நரேந்திர மோடி. பாரத் மாதா கே. நீட் தேர்வே பெரிய தமிழகத்திலிருந்து விலக்குன்னு சொல்லப்படுறது இல்லை, அடுத்த கட்டமாக மத்திய அரசு நீட் அப்படிங்கிற தேர்வு கொண்டு வரதுக்கான முயற்சி இருக்கு தான் சொல்றாங்க. இது கிராமப்புற மாணவர்களை அதிகமாக பாதிக்கும் சொல்லி இங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு தான் சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து? நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க, அரசு பள்ளிக்கூடங்கள் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களில் வந்து மாணவர்கள் சேரல, என்ன காரணம், யார் காரணம், மத்திய அரசாங்கம் காரணமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலம் தொட்டு திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மாபெரும் சீரழிவுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கி வைத்த வேலை. அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து தகுதியான கல்வி கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம், குறிப்பாக கல்வித்துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் அதை சரி செய்யக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்கிறது, அதுக்காக என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இது ஆரம்பித்தாங்க, அரசு பள்ளிக்கூடங்களை வந்து மூடக்கூடிய வேலைகள், அதே நேரத்தில் புற்றீசல் போல தனியார் பள்ளிக்கூடங்களை திறந்து விடக்கூடிய வேலைகள். 125,000 மாணவர்கள் வந்து அதில் போய் சேர்ந்துருக்கிறாங்க தனியார் பள்ளிக்கூடங்களில். நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய பட்டியல் எங்கள்கிட்ட இருக்கு, அதை மூடுவதற்கு இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம். இப்போ ஏன்னா இடையில நிப்பாட்டினா மாணவர்களுக்கு வந்து சங்கடம் வந்துடும், இவங்க ஃபீஸ் எல்லாம் வாங்கியாச்சு, பாக்கெட்லாம் நிரப்பியாச்சு. ஆனால் அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து எங்களுடைய பள்ளிக்கூடங்களை மூடுகிறோம் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கை கொடுப்பார் என்று சொன்னால், நான் முந்தா நாள் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இதை சொல்வார் என்று சொன்னால் ஆளுயர மாலையை நான் எடுத்துகிட்டு போய் அவருக்கு அணிவிப்பேன், பாராட்டு தெரிவிப்பேன் அப்படின்ட்டு. இப்போவும் சொல்கிறேன், அதே நிலையில் நான் நிற்கிறேன். சொல்லட்டும் பாபு, இத்தனை சீரழிவுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் ஹிந்தியை பற்றி பேச உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்குது? என்ன யோக்கியது இருக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில்?